அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு ஆலயமாகிய கிறிஸ்து ஜோதி ஆலயத்திலிருந்தும் நம்முடைய புனிதரின் திருவிடத்திலிருந்தும் உங்கள் எல்லோரையும் சந்தித்து என்னுடைய ஜெபம் கலந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பு நம்மை முடக்கி வைத்து ஏறக்குறைய 2 மாதங்கள் நிறைவடைகின்றன. இந்த 2 மாதங்களும் நம்மை வழிநடத்திய இந்த நெருப்பு தூணும் மேகத்தூணுமாக இருந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கெல்லாம் உறுதி தந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நாம் பாஸ்கா காலத்தை நிறைவு செய்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் மிக முக்கியமான நாட்களாக இந்த 9 நாட்களை எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே நம்முடைய பங்கு குடும்பம் மீண்டும் ஆண்டவருடைய ஆவியினால் அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எனவே நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி மே மாதம் முதல் தொடர்ந்து வருகின்ற 9 நாட்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காணொலியிலே பவர் ஆஃப் காட் என்ற யூடியூப் சேனலிலே நீங்கள் தொடர்பு கொண்டு தவறாமல் நம்முடைய பங்கு குடும்பம் இந்த தூய ஆவியானவருடைய நவநாளை ஜெபிக்கப் போகின்றோம். உங்களுடைய வாய்ப்புக்கேற்ப உங்களுக்கு வசதியான ஒரு நேரத்திலே, ஆனால் 9 நாளும் தவறக்கூடாது. நம் பங்கு மக்கள் எல்லோரும் இந்த நவநாளிலே பங்கேற்போம். ஜெபமாலை அது முடிந்தவுடன் மிக வல்லமையான நற்கருணைநாதருடைய ஆசீர் நிறைந்த இந்த தூய ஆவியாரின் ஜெப வழிபாடு. இதில் 2 காரியங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். 1, தொடக்க நூல். நாம் நோவாவுடைய காலத்தில் படிப்பது போல 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய ஆவியானவரை குறிக்கின்ற புறாவானவர் வெளியே போய் வெள்ளம் முடிந்தது என்ற அந்த செய்தியை தன் வாயில் கொண்டு வந்த ஒலிவக்கிளையினால் வெளிப்படுத்தினார். இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோய் முடிந்தது என்பதை இந்த ஆவியானவருடைய விழா நமக்கு அறிவிக்கின்ற, அதை தெரிவிக்கின்ற ஒலிவக்கிளையை நாம் பார்க்க வேண்டும், நம்பிக்கையை நாம் பெற வேண்டும் என்று முதல் கருத்தாக செபிப்போம். 2வதாக, இந்த தூய ஆவியானவர் தான் அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் இறைவாக்கினரை 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை படிக்கின்றோம் அனுப்பி உயிர் கொடுத்து மீண்டும் அவர்கள் திடம் பெற செய்தார், வாழ்வு பெற செய்தார். கொரோனாவாலே முடங்கி கிடக்கிற நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்தில் நாம் பாதிக்கப்படவிடல், உடல் அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், உள்ளத்தளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மன அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், நம்முடைய ஆன்மா கூட சுருங்கி போயிருக்கிறது, குறுங்கி போயிருக்கிறது. நாம் ஜெபிக்க முடியாமல், கோவிலுக்கு வர முடியாமல் சூனியமாக நாம் சுருங்கி கிடக்கின்றோம். நம்முடைய உறவுகளை போய் பார்க்க முடியவில்லை, நம்முடைய தேவைகளுக்கு வெளியிலே செல்ல முடியவில்லை. இந்த உலர்ந்த எலும்புகளுடைய நிலையை ஆவியானவர் உசுப்பி எழுப்பி உயிர் கொடுத்து மீண்டும் வலிமைப்படுத்த வேண்டும். இந்த 2 காரியங்களுக்காக, நோவாவுடைய பெட்டகத்தில் வந்த அந்த புறாவை போலவும், இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பாலைவனத்திலே உயிர் கொடுத்தது போலவும் தூய ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்று உருக்கமாக இந்த நவநாளிலே ஜெபித்து நாம் எல்லோரும் நலம் காண்போம், இந்த உலகமும் நலம் பெற ஜெபிப்போம் என்று இந்த நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றேன்.